அனைவருக்கும் வணக்கம். நேற்று திருவான்மையூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய டிக்கெட் கவுண்டர் அதில் வேலை பார்க்க ஒரு நபர் கமர்ஷியல் டிக்கெட் கவுண்டர் கிளர்க் திரு டிக்காராம் ராஜஸ்தானை சார்ந்தவர். இவர் அங்கே நேற்று அதிகாலையில் டியூட்டியில் இருக்கும்போது அவரை ஒரு அடையாளம் தெரியாத ஒரு மூன்று நபர்கள் மிரட்டி அவர்கிட்ட இருந்த பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போனதாக ஒரு புகார். அவர் சொல்லும்போது அவருடைய கை கால்களை கட்டி வாயையும் கட்டி போட்டுவிட்டு அந்த பணத்தை கொள்ளையடித்து போய்விட்டதாக ஒரு புகார் வந்தது. இதை நாங்கள் இந்த ராபரி கேஸ் ரிப்போர்ட் ஆன உடனே நாங்கள் சம்பவத்துக்கு விரைந்து செஞ்சு அங்கே போய் பார்த்து அவரை விசாரித்ததில் அந்த என்டையர் ஏரியாவை சுற்றி விசாரித்தோம். அந்த கம்ப்ளைண்ட் அவரை டிக்காராம தரவா விசாரித்ததில் அவர் சில விஷயங்கள் சொன்னது முன்னுக்கு பிறனாக முரண்பாடாக இருந்தது. தரவா விசாரித்தோம். அங்கே இருக்கக்கூடிய சம்பவ இடத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜஸ், என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் தரவா விசாரித்தோம். இந்த புகார் வந்த உடனேயே எங்களுடைய டிஜிபி சார் இந்த கேஸை துரிதமாக 24 மணி நேரத்துக்குள்ளே கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்க. விசாரணை முடுக்கிவிடப்பட்டு 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. எல்லாம் நாங்கள் எல்லாம் அங்கே ஸ்பாட்லேயே இருந்து விசாரித்தோம். விசாரித்து எவிடன்ஸ் பேஸ்டாக எங்களுக்கு ஒரு ஃபேக்ட் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அதன் அடிப்படையில் அவரை விசாரித்தோம். டீட்டெயில்டாக தரவாக எக்ஸாமின் பண்ணதில் அவர் டிக்காராம் தான் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து இந்த பணத்தை நாடகமாடி கொள்ளையடித்தது தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் இந்த கேஸ் வந்து பிரேக் ஆகி கேஸ் டிடெக்ஷன் ஆகிருக்கு. முழு அமௌண்ட் பணம் ரெக்கவரி ஆகிருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்குது. அந்த என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்ஸில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சம்பவ இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜஸை வச்சு நாங்கள் வந்து விசாரணை மேற்கொண்டதில் இவங்க தான் இதில் செஞ்சுருக்காங்கன்றதுக்கு ஊர்ஜிதம் ஆயிருக்கு. இன்வெஸ்டிகேஷன் இஸ் அண்டர் ப்ரோக்ரஸ். ஸோ தி கேஸ் வில் பி இன்வெஸ்டிகேட்டட் பேஸ்ட் ஆன் தி எவிடென்சஸ் அண்ட் சார்ஜ் ஷீட் ப்ளே பண்ணி கேஸ் வந்து நல்லபடியாக. அவருடைய மோட்டிவ் என்னன்னா, அவருடைய நோக்கம் என்னன்னா, அவருக்கு இந்த ஆன்லைன் ரம்மி விளையாடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது. அவருக்கு இருக்கிறதுனால அவருக்கு பண தேவைகள் அதிகமாக இருக்கு. ஸோ பல இடங்களில் பல நண்பர்கள் தெரிந்தவர்கள் எல்லார்கிட்டையுமே அவர் பணம் கடன் வாங்கியிருக்காரு. கேசஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன். ஸோ நிறைய கடன் இருக்கு அவருக்கு. அதான் சொன்னேன் இல்லையா, நான் நிறைய அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் அதிக அளவில் பெரிய தொகை கடன் வாங்கியிருக்காரு. ரீசன் என்னன்னு கேட்டால், அவர் ஆன்லைன் ரம்மி பழக்கம் உடையவர். அதில் நிறைய பணம் வந்து அவர் லாஸ் பண்ணியிருக்காரு. அதற்கு தேவையாக அவர் தன்னுடைய மனைவியோடைய ஒரு ஒத்துழைப்போட அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இதை செஞ்சுருக்காங்க. Finally, the case is settled. இந்த பாதுகாப்பு குறைபாடுனாலதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு தெரியுது. போலீஸ் பாதுகாப்பு இருந்தாங்களா இல்ல வரைக்கும் போலீஸ் பாதுகாப்பு அங்க கூட போவாங்க? போலீஸ் எல்லாம் இருக்காங்க, ஆர்பிஎஃப் இருக்காங்க, நம்ம ஜிஆர்பி எல்லாருமே இருக்காங்க. இது இவர் வந்து இந்த தன்னுடைய டியூட்டி நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. இவர் நாடகமாடி ஒரு புகார் கொடுத்திருக்காரு. இதை வந்து வி ஆர் டேக்கிங் அப் டு தி ரயில்வேஸ். ஃபுட்டேஜஸ் வச்சு விசாரணையின் அடிப்படையில் அவரை தரவா விசாரித்தோம். விசாரித்ததன் அடிப்படையில் நம்மளுக்கு அதை தெரிய வந்தது. அதை ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு எங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜஸும் ஹெல்ப் பண்ணுச்சு. அதனால இப்போ நீங்க சொல்ற இந்த கவுண்டர்ல டிக்கெட் கவுண்டர்ல சிசிடிவி வைக்கணும்ன்ற சொல்ற விஷயம் வந்து நாங்க சம்பந்தப்பட்ட துறை கிட்ட வி ஆர் வில் பி கிவிங் சஜஷன்ஸ்.
அதுதாங்க ரெண்டு பேரும் அவருடைய டியூட்டி நேரத்துல அவருடைய டியூட்டி நேரத்துல இந்த மாதிரி அவர் தனிமையா இருப்பாரு டியூட்டில அப்படினு சொன்னதுக்கு அப்புறம் செக்கிங் எல்லாம் போலீஸ் எல்லாம் வந்து செக் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அவர் தன்னுடைய மனைவிக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க எல்லாம் ஒரு நீட்டா ஒரு நாடகம் நடத்தி ஒரு ஸ்கெட்ச் போட்டு வந்து அவங்க அவங்க மனைவி வந்து அந்த பணத்தை வாங்கி கொண்டு போயிருக்காங்க இட்ஸ் a pre-planned thing and the case is under investigation so இந்த நிலமையில இந்த டீடைல்ஸ் போதும் we will let you know அது விசாரணை இல்ல தெரிய வரும் அது அவர் ரொம்ப வருஷங்களா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா அவர் விளையாடிட்டு இருக்கிறார் சோ பண தேவைகள் அதனால அவரால சமாளிக்க முடியாத ஒரு காரணத்தினால இந்த மாதிரி தன்னுடைய பணி நேரத்துல தன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பணத்தை அவரும் அவர் மனைவியும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு திருட்டு மாதிரி ஒரு வழக்கு வந்து ஜோடிச்சு நாடகம் ஆடி செஞ்சிருக்காங்க அதெல்லாம் விசாரிச்சிட்டு இருக்கோம் அவருடைய வீட்ல அவருடைய வீட்ல அந்த பணத்தை ஃபுல்லா இன்டாக்ட்டா நாங்க ரெக்கவரி பண்ணியிருக்கோம் நம்ம இந்த கேஸ் பத்தி இத விவரங்களுக்கு மட்டுமே நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ அந்த ரயில் நிலையத்துல வந்து பெண் பயணிகள் என்ன சொல்றாங்க போலீஸ் போலீஸ் பாதுகாப்பு இல்ல நாங்க வரதுக்கே பயப்படுறாங்க அப்படிங்கறாங்க அது வரும் காலங்கள அவங்க பயத்தை போக்குவதற்கு ரயில் நிலையத்துல என்ன மாதிரி பாதுகாப்பு நம்ம போடுறோம் சி பெண்களுக்கும் வயதானவர்களுக்கும் பாசஞ்சர்ஸ்க்கும் எல்லா விதத்திலயும் சேஃபா செக்யூரா இருக்கணும்ன்றதுக்காக நம்ம ஸ்டேட் போலீஸ் ஜிஆர்பி ஆர்பிஎஃப் சம்பந்தப்பட்ட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து எல்லா விதத்திலயும் 100% வந்து பாதுகாப்பு கொடுத்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் நீங்க சரிங்களா ரயில்ல கண்ணுதி மாணவர்கள் மோதல் அதிகரிச்சிருக்கு ஒரு மாணவர் கூட வந்து இறந்து போனாரு இந்த ஆக்சிடென்ட்ல இது தொடர்பா எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிக்கலாம் மேடம் லெட் அஸ் ரெஸ்ட்ரிக்ட் டு திஸ் கேஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் லெஸ் ரயில்ல இருக்கு எல்லா செஷன்ல எத்தனை செஷன்ல சிசி கேஸ் இருக்கு இருக்குங்க இருக்கு சோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கறோம் அது வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது we will get we'll get him okay அவங்க வந்து லோக்கல்ல அவங்க she is used an auto to come and to go ஓகேங்களா இவங்க ரெண்டு பேர் தாங்க இதல ஃபர்தரா விசாரிச்சிட்டு இருக்கோம் இவர் சொல்ற டைம்க்கு அவங்க சொன்ன டைம்க்கு ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுது சோ she has taken the money from the spot madam teacher inge evlo naala work pannaru avaru inge oru 1.5 varshama work panikittu irukkaru madam thittam teacher ama illa avaru poi paaru avar dhaan pana irukkiradhu avarku dhaan theriyum avaru poi kodune yetukkaranga number pannu yetukittadanaala dhaan senjirukanga okay ha visarichittu irukom okay ama avangala sambandhapattirukanga illaya அவங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க இல்லையா அவங்க தானே பணத்தை கொண்டு போய் பதுக்கி வச்சிருக்காங்க சரிங்களா சோ தேங்க்ஸ் அ லாட் எல்லாரும் வந்திருக்கீங்க அப்படிதான் அவரு ஆமா அப்படிதான் அவங்க சொல்றாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் கொடுத்த அவரு வந்து தன்னுடைய கை கால்கள்லாம் கட்டப்பட்டு வாயும் கட்டப்பட்டு இருந்துச்சு அப்படின்றது தான் தகவல் வந்து போய் ஸ்பாட்ல பார்க்கும்போது அவர் அப்படிதான் இருந்தார் எனவே அதுக்கப்புறம் தரோவா விசாரிச்சதுல இது எல்லாமே ஃபால்ஸ் குட்டுன்னு தெரிய வந்தது இதற்கு அவங்க மனைவியும் உடந்தை அவங்க தான் பணத்தை வாங்கிட்டு கொண்டு போய் வச்சிருக்காங்க அதெல்லாம் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக விசாரிச்சு எவிடன்ஸ் பேஸ்டாக நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஸோ திஸ் இஸ் தி கேஸுங்க கேஸ் இஸ் பீன் டிடெக்டட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் எஸ் கேஸ் வந்து டிடெக்ட் ஆயிடுச்சு இப்போ நாம அவர் சம்பந்தப்பட்டிருக்காருன்றது எல்லாருக்கும் தெரியும் எவிடன்ஸ் பேஸ்டா சோ அதன் அடிப்படையில அவரை பத்தின ரிப்போர்ட் போகும் அது சம்பந்தப்பட்ட துறை வந்து நடவடிக்கை எடுப்பாங்க நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் கமிங் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கவரேஜ் தேங்க்யூ